எந்தெந்த வகையில் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஈக்விட்டி பார்த்தீங்க அப்படின்னா பையும் பண்ணலாம் செல்லும் பண்ணலாம். பைங்கிறது வந்து லாங் டேர்ம், நீங்கள் ஒரு நாளில் வாங்கிட்டு சேல் பண்ணலாம், இல்லை வந்துட்டு ஒரு வாரம், பத்து நாள், இல்லை ஒரு வருஷம், ரெண்டு வருஷம், அஞ்சு வருஷம், எத்தனை வருஷம் வேணாலும் அதை ஹோல்ட் பண்ணலாம் ஃபுல் அமௌண்ட்டு பே பண்ணி. இப்போ ஐநூறுரூவா ஸ்டாக்னால் ஐநூறுரூவா நீங்கள் பே பண்ணிட்டு எத்தனை நாள் வேணால் ஹோல்ட் பண்ணலாம். செல்லுங்கிறது வந்துட்டு இன்ட்ரா டே மட்டும்தான் பண்ண முடியும். அன்றைக்கி காலையில் வாங்கிட்டு சாயந்தரத்துக்குள்ளே 3 மணிக்குள்ளே அதை சேல் பண்ணிடணும். செல்லிங்கை வந்துட்டு கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது. இது ஸ்டாக்ஸ்க்கு மட்டும்தான் பொருந்தும். அடுத்தது ஃப்யூச்சர்ஸ். ஃப்யூச்சர்ஸில் வந்துட்டு நீங்கள் பையும் பண்ணலாம் செல்லும் பண்ணலாம். இதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் பீரியடுன்னு இருக்கும். அது 1 மாதமோ 2 மாதமோ நம்ம எந்த ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே வந்து நீங்கள் பை பண்ணி செல் பண்ணிக்கலாம், இல்லை செல் பண்ணி பை பண்ணிக்கலாம். இது வந்து செல்லு கூட இதில் கேரி ஃபார்வர்ட் ஆகும். ஸோ பையும் பண்ணலாம் செல்லும் பண்ணலாம். இது ஸ்டாக்ஸுக்கும் கமாடிட்டிஸுக்கும் பொருந்தும். ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது 1 வீக்கில் எக்ஸ்பைரி ஆகிற மாதிரி இருக்கும். இதில் பையும் பண்ணலாம் செல்லும் பண்ணலாம், பட் மோஸ்ட்லி பை தான் எல்லோரும் போவாங்க. ஏன்னா செல்லுக்கு ரொம்ப அதிகமான அமௌண்ட் வேணும். அதில் வந்து ரெண்டு இருக்குது. பையில் போனீங்க அப்படின்னா கால் புட் அப்படின்னு ரெண்டு இருக்குது, செல்லையும் கால் புட் அப்படின்னு ரெண்டு இருக்குது. இதை பற்றி தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த வீடியோவில் வந்துட்டு என்னென்னு பேசிக்க பார்த்துக்கலாம். இதுவும் அடுத்த கான்ட்ராக்ட் வர வரைக்கும் நம்ம ஹோல்ட் பண்ணலாம். பை ஆனால் சரி செல் ஆனால் சரி அதில் கால் போட்டுன்ருக்கு, அதுதான் நம்மளால் வாங்க முடியும். இதில் இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டியில் வந்துட்டு எவ்ரி டியூஸ்டே வந்துட்டு எக்ஸ்பைரி ஆகும். ஸோ அதுக்கப்புறம் டியூஸ்டேக்கு அப்புறம் அடுத்தது இன்னொரு கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆகும். இது வந்து ஸ்டாக்ஸுக்கும் கமாடிட்டிஸுக்கும் பொருந்தும். அவ்வளோதான்.